ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடு உபத்திரவம் வேதனை எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு நிறைவாக தான் ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைப்பட்டிருக்கு ஏன் சந்தோஷம் இல்லை ஏன் சமாதில் வாசிக்கலாம் உபாகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கத்தரை சேவியாமற் போனது நிமித்தம் என்ன வா எதனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைப்பட்டு போயிருக்கு ஏன் ஒரு வியாதி ஏன் ஒரு பிரச்சனை போராட்டம் வறுமை தரித்திரம் ஏன் குறைவுபட்டு நல்லா தானே இருந்துச்சு நிறைவாக தானே இருந்துச்சு ஏன்றி குறைவுபட்டு போயிருக்குது பாருங்களேன் நிறைய பேரை சிந்திக்கிறது இல்லை ஏன் அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிறோம் ஏன் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் சுகமாகல சுகமாகலை பாருங்க நீ சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கத்தரை சேவியாமல் போனோம் நான் நல்லா தானே தசமாவை கொடுக்குறேன் நான் நல்லா தானே காணிக்க கொடுக்குறேன் நல்லா தானே ஆராய ஆராதனைக்கு வரேன் எல்லா ஜபத்துக்கும் வரேன் எல்லா காரையும் நான் செய்கிறேனே அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு ஏன் நிறைவை காண முடியலை ஏன் ஒரு சந்தோஷத்தை காண முடியலை எந்த இருதயத்தோடு நம்ம செய்கிறோம் தான் சொல்கிறார் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனை சேவிக்காமல் அப்போ நம்ம வரோம் ஆனால் சந்தோஷத்தோடு வரோமா

ஆண்டர் கொடுக்கும் பொழுது செய்யும் பொழுது அவரை தேடும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அவரை துரித்து ஆராதிக்கும் பொழுது அதற்குண்டான பலன ஆண்டரே வச்சுருக்காரு நூறு சதவீதம் வைத்திருக்கிறார் எவ்வளோ வச்சுருக்காரு நூறு சதவீதம் வைத்திருக்கிறாரு அப்போ நம்ம நூறு சதவீதம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு மன மகிழ்ச்சியோடு கழிப்போடும் தேவனை நாம் தேடாமல் அவரை தொழுதுக்கொள்ளாமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய சமூகத்தில் ஓடி வராமல் இருக்கும் பொழுது அந்த இருதயத்தை ஆண்ட பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆசோதிக்கிறதுக்கு நீ தகுதியான பாத்திரம் இல்லையே அப்ப சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம் தேவனை பொழுது மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் நம் தேவனை பொழுது சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிறைவாய் கத்த நிரப்புகிறவராக இருக்கிறார் பிரியா மாணவ ஒருபோதும் தேவன் அம்மை கைவிடுகிற தேவனே அல்ல நிச்சயமா தேவன் நம்மை ஆசோதிக்கிறவராக இருக்கிறார்